ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா டெய்லரிங். நம்ம இன்றைக்கி ப்ளவுஸ் கட்டிங்கில் ஆர்ம்ஹோல் லூஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும், அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், என்னென்ன அளவுகள் வந்து சேஞ்ச் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ப்ளவுஸில் நம்மளுக்கு இந்த ஆர்ம்ஹோல் சைடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆர்ம்ஹோல் சைடில் இந்த பக்கம், அதாவது உடம்பு பகுதியில் லூஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்லீவ் பகுதியில் லூஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஸ்லீவ் பகுதியில் லூஸ் வந்தது அப்படின்னா நம்ம ஸ்லீவ் கட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதுவே வந்து தையலுக்கு இந்த பக்கம், சரிங்களா, பேக் பார்ட்டில் பின் பக்கத்தில் லூஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து பேக் பார்ட்டை தான் சரி பண்ணணும், சரிங்களா. பேக் பார்ட்டினுடைய அளவுகளை வந்து நம்ம சரி பண்ணணும். பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் வர்ற மாதிரி இருக்கும். சில ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கங்கள் வரும். இது நிறைய பேர்த்துக்கு நடக்கும், சரிங்களா. இந்த இடத்துல இப்படி சுருக்கங்கள் வர்றதுக்கு காரணமும் இந்த ஆர்ம்ஹோல் சுற்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ம்ஹோல் அளவு கம்மியாக வைக்கும் பொழுது, ரொம்ப குறைவாக வெஸ்ட்டிங்க அப்படின்னா துணி வந்து எக்ஸஸாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த எக்ஸஸான கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுருக்கங்களை வந்து வரவழைக்கும், சரிங்களா. ஆக இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா தான் இந்த சுருக்கம் வந்து வரும். இந்த இடத்துல ஆர்ம்ஹோல் லென்த் வந்து நம்ம குறைவாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரான கிளாத் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு சுருக்கமாக கன்வெர்ட் ஆயிரும், சரிங்களா. ஆக இந்த சுருக்கங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம சரியான அளவு ஆர்ம்ஹோல் அளவை வந்து சூஸ் பண்ணணும். நம்ம செஸ்ட் ரவுண்டோட நம்ம ஆர்ம்ஹோல் ரவுண்டு சரியாக பொருந்துகிற மாதிரி ஆர்ம்ஹோல் லென்த்தை மேல் பக்கமோ அல்லது கீழ்ப்பக்கமோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த கரெக்டான செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட நம்ம ஆர்ம்ஹோல் ரவுண்டு பொருந்தும். சரியான அளவு இருக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த இடத்துல லூஸ் வந்து வராமல் இருக்கும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெக் விட்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக் விட்த்தோட அகலமும் இந்த ஷோல்டரோட அகலமும் சரியாக இருக்கணும், சரிங்களா. இந்த ப்ளவுஸ்க்கு இந்த நெக் விட்த், இந்த ஷோல்டர் அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். இதில் நீங்கள் ஷோல்டர் அதிகமாக வச்சு நெக் விட்த்தை கம்மியாக வச்சிங்க அப்படின்னாலும் சரி, அல்லது நெக் விட்த் அதிகமாக வச்சு ஷோல்டரை கம்மியாக வச்சிங்க அப்படின்னாலும் சரி, மொத்தத்தில் ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது எக்ஸஸ் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வரும். ஆக இந்த மாதிரி நீங்கள் நம்ம லைன் போட்டு பாக்ஸ் போடும் பொழுது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்கும், சரிங்களா. அப்போ ஆர்ம்ஹோல் லென்த் இந்த இடத்துல வர்றது இந்த இடத்துல மாறிடும் நம்மளுக்கு. ஆக இந்த எக்ஸ்ட்ரான கிளாத் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சுருக்கங்களாக கன்வெர்ட் ஆயிரும், சரிங்களா. ஆக ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளவுஸ்க்கு, சரிங்களா. எந்த ஒரு ப்ளவுஸ்க்குமே ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறதும் ஆர்ம்ஹோல் நீளம் அப்படிங்கிறதும் நம்ம ஆர்ம்ஹோல் ரவுண்டில் சுருக்கங்கள் வர்றதுக்கு காரணம். இது ரெண்டும் சரியான அளவில் இருந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆர்ம்ஹோலில் லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியும் உங்களுக்கு லூஸ் வருது அப்படின்னா பாருங்கள், கீழ்ப்பக்கத்தில், அதாவது ஹிப் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹிப் ரவுண்ட் பக்கத்தில் இந்த டாட் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த மார்க்கிங் இந்த சைடு உள்ள அளவுகளை ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மேல் பக்கம் தள்ளி இப்படி கிராஸ் வைஸில் கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த சுருக்கங்கள் வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா இந்த துணியினுடைய அகலம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குறையும் இல்லைங்களா. ஆக இந்த சுருக்கத்தை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு, சரிங்களா. ஆக இந்த மூணு மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடில் சுருக்க வர்றதையும் நம்ம குறைச்சிடலாம், அதே போல் ஆர்ம்ஹோல் ரவுண்டில் சுருக்க வர்றதையும் நம்ம வந்து குறைக்க முடியும். இந்த அளவுகளையெல்லாம் எப்படி நம்ம மெட்டீரியலில் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மெட்டீரியல் வந்து எப்பவும் போல் நம்ம நீளவாக்கில் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட் ரவுண்டினுடைய சரியான அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன், 10.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 41 சைஸ் ப்ளவுஸ், சரிங்களா. இந்த அளவுகளை நம்ம ஃபுல்லாகவே வந்து லென்த் வைஸில் ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இந்த இடத்த கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. லென்த் வைஸில் இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத்தை நம்ம ஸ்லீவ்காக வச்சுக்கலாம்.
இது மாதிரி நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம மார்க் பண்ணும் பொழுது பட்டிக்கு வந்து கிளாத் வந்து ரொம்ப சேவ் ஆகும், சரிங்களா? இதுவே கிராஸ் கட் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்பவும் போல நார்மலாக ஃபோல்டிங்லேருந்து நார்மலாக நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம கரப்பகுதியிலேருந்து மார்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ நம்ம பேக் பார்ட்டினுடைய அளவுகளை மார்க் பண்ணலாம். கீழே எஜ்ஜில் பிசுறுகள் இருக்குது அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா பட்டிக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் 2 இன்ச் கூட மார்க் பண்ணலாம். ஏன்னா நல்லா திக்னஸாக இருக்கிற வரைக்கும் பட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா ஃபிட்டிங்காக உட்காரும், சரிங்களா? ஹிப் ரவுண்டில் இடுப்பு சுற்றில் நல்லா உட்காரும் பட்டி வந்து திக்னஸாக இருந்தால். கஸ்டமரை பொறுத்து நம்ம அதிகமாகவோ கம்மியாகவோ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம், நீங்கள் 2 இன்ச் கூட மார்க் பண்ணலாம். ஏன்னா டபுள் ஃபோல்டு பண்ணும்போது நல்லா திக்னஸாக இருக்கும். பட்டி திக்னஸாக இருந்தது, பேக் பட்டி திக்னஸாக இருந்தது அப்படின்னா இடுப்பு சுற்றில் நல்லா ஃபிட்டிங்காக உட்காரும், சரிங்களா? அந்த பேக் சைடு தூக்கல்கள் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆக கிளாத் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 இன்ச் கூட விட்டு கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 இன்ச் விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக அந்த 2 இன்ச்சை ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளவுஸினுடைய ஹைட்டு பார்க்கலாம். ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 14.5 இன்ச் வந்து சரியான அளவு. நம்ம ஷோல்டர் தையலுக்காக 1.5 இன்ச் தேவைப்படும். ஆக 15 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 15 இன்ச்சில் மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கழுத்து அகலம். கழுத்து அகலம் அப்படிங்கிறது நான் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 41 சைஸ் ப்ளவுஸ்க்கு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சிலருக்கு 2.75 கூட நம்ம மார்க் பண்ணலாம், சரிங்களா? இவங்க ஸ்லோப்பிங் ஷோல்டர், சரிங்களா? இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஸ்லோப்பிங்காக இருக்கும். ஆக இந்த இடத்துல ஷோல்டர் வந்து கலண்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கேன் நான், சரிங்களா? இது அவரவருடைய உடல் அமைப்பை பொறுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதனால் பாருங்கள், நான் செஸ்ட் அதனால் ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச் நான் வந்து ப்ளஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்மளுக்கு ஹாஃப் ஷோல்டர் வந்து சரியாக வரணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் 2 to 2.75 இன்ச் வந்து மார்க் பண்ணலாம், பட் நான் வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் அப்படிங்கிறது ஷோல்டருடைய சரியான அளவு. 1/4 இன்ச் வந்து தையலுக்காக, 1/4 இன்ச் வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸ்லீவ் வந்து ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், ஆக இதில் 1/4 இன்ச், சரிங்களா? இப்போ 3 இன்ச் ஷோல்டரோட அளவு, 1/4 இன்ச் தையலுக்காக, கழுத்து அகலம் அப்படிங்கிறது 2.5 இன்ச். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச். அந்த 6.5 இன்ச்சை அப்படியே கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 இடத்துல அந்த 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆர்ம் லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணணும், சரிங்களா? ஆர்ம்ஹோல் லென்த் அப்படிங்கிறது 6 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஃப் லென்த்தும் ஆர்ம் லென்த்தும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இந்த ஹாஃப் லென்த்துக்கும் ஆர்ம் லென்த்துக்கும், சரிங்களா, அரை ஷோல்டருக்கும் ஆர்ம்ஹோல் நீளத்துக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் அல்லது சேமாக இருக்கும். இந்த மூணில் ஒன்று தான் இருக்கும், சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும். இது 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்ம்ஹோல் நீளம் அப்படிங்கிறது 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா? 1/4 இன்ச் வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அப்போ தான் வந்து சரியான அளவு அப்படிங்கிறது அதுலேருந்துலேருந்து நம்ம வந்து கணிச்சிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். ஆர்ம்ஹோல் நீளம் 6 இன்ச் மார்க் பண்ணோம், இது மாதிரி லைன் போட்டுட்டோம். அடுத்து ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கரெக்டாக வந்து நேராக ஸ்கேலை வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்படி கிராஸ் வைஸில் வச்சோம் அப்படின்னாலோ அல்லது கொஞ்சம் இது மாதிரி கிராஸாக இந்த சைடு கிராஸாக வச்சோம் அப்படின்னாலும் அளவுகள் வந்து மாறும், சரிங்களா? கரெக்டாக அந்த 6 மாதிரி இருக்கணும் இந்த ஸ்கேல், பார்த்திங்களா? இந்த மாதிரி கரெக்டாக வைக்கும் பொழுது ஒரு பாயிண்ட் வந்து உள்பக்கமாக தள்ளி வைங்க. அப்போ தான் நம்ம மார்க்கரில் மார்க் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து மார்க்கிங் ஆகும், சரிங்களா? கரெக்டாக அந்த லைனில் வச்சுட்டிங்க அப்படின்னா மார்க்கிங் வந்து வெளியில் ஆயிரும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி ஆயிரும். கரெக்டாக ஒரு பாயிண்ட் வந்து உள்பக்கமாக வச்சிங்க அப்படின்னா இப்படி மார்க் பண்ணும்போது சரியான அளவு நம்மளுக்கு கிடச்சிடும், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து ஆர்ம்ஹோல் சுற்று அப்படிங்கிறது 9 இன்ச் தேவைப்படுது. ஏன்னா அளவு ப்ளவுஸில் 9 இன்ச், சரிங்களா? பாருங்கள், இது அளவு ப்ளவுஸு. அளவு ப்ளவுஸில் நம்மளுக்கு 9 இன்ச் தேவைப்படுது. மேலே ஷோல்டர்லேருந்து இது மாதிரி நம்ம செக் பண்ணுறோம்.
பாருங்க சரியா வந்து 9 இன்ச். நமக்கு இந்த 9 இன்ச் வந்து இங்க தேவைப்படுது. சரியா இருக்கா அப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஷோல்டர் வந்து தையல் பிடிச்சிருவோம் இல்லீங்களா? அதுக்காக நெக்ஸ்ட் இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம கீழ வந்து நோட் பண்ணலாம். சரியா 9 இன்ச் வந்தா சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இல்லேனா சேஞ்ச் பண்ணனும். பாருங்க சரியா 9 இன்ச் இருக்கு. ஆக நமக்கு அளவுகள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதுவே உங்களுக்கு ஒரு 8.5 இன்ச் வந்திருக்கு அப்படினா கூட ஓகே தான். நீங்க அப்படியே வந்து என்ன கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் இந்த சைடுல தள்ளி நீங்க வந்து சைடு ஜாயின்ட் தையல் போட்டுக்கலாம். ஒண்ணும் பெருசா வந்து தவறுகள் வராது. இதுவே வந்து 8.5 இன்ச் தான் வந்திருக்கு. சரிங்களா? 8.5 இன்ச் தான் ஆர்ம் ரவுண்ட் வந்திருக்கு. எனக்கு 9 இன்ச் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், இந்த ஆர்ம்ஹோல் லென்த் 6 இன்ச் மார்க் பண்ணணும் பார்த்தீங்களா? அந்த 6 இன்ச்சை கீழே தள்ளி மார்க் பண்ணணும். உங்களுக்கு வேறு மார்க்கரில் நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 8.5 தான் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ம்ஹோல் நீளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளி சரிங்களா, ஒரு 1/4 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ இது மாதிரி கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனில் இந்த மார்க்கிங்கில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்கேல் வச்சு கீழ்ப்பக்கம் லைன் போட்டோம் இல்லைங்களா, இந்த லைனில் தான் நம்ம வந்து இது மாதிரி மார்க் பண்ணணும். ஆர்ம்ஹோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே வந்து 9 இன்ச் கிடச்சிது. நம்மளுக்கு பாருங்கள் இங்கே இந்த சைடில் நம்ம மார்க் பண்ணதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சரிங்களா. இந்த சைடில் 8.5 இன்ச் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா 9 இன்ச் கிடைக்கும். பட் எனக்கு இங்கே 9 இன்ச் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் 9.5 அல்லது 9.5 இன்ச் பக்கமே வரும். பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இதே அளவு மார்க்கிங்கிலேருந்து நம்ம டேப் வச்சு இது மாதிரி மெஷர் பண்ணுறோம். பாருங்கள் 9.5 இன்ச் வந்திருக்கு சரிங்களா. அப்போ 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஆக உங்களுக்கு குறைவாக இருக்கும் பொழுது ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதுவே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 9.5 இன்ச் வந்துருச்சு, எனக்கு என்ன குறைவாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேல் பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆர்ம்ஹோல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா. இதுவே பாருங்கள் நம்மளுக்கு இது சரியான அளவு இல்லை, குறைவாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இப்போ இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. இது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குறைவாக வேணும் அப்படின்னா பாருங்கள் மேல் பக்கம் அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம 5.75 இன்ச், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போ 5.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அதே ஆர்ம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆர்ம்ஹோல் ரவுண்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு 9 இன்ச் வந்தது இல்லைங்களா, இதில் இன்னும் குறைவாக வரும். 8.5 to 8.75 இன்ச் தான் வரும் சரிங்களா. எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இப்போ எல்லோ கலரில் நம்ம வந்து ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, இந்த அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 8.5 இன்ச் தான் வந்திருக்கு சரிங்களா. ஆர்ம்ஹோல் ரவுண்டு சரியாக இருந்ததுன்னா லென்த் அப்படியே விட்டுருங்க. ஆர்ம்ஹோல் ரவுண்டு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா லென்த் அதிகப்படுத்திடுங்க. ஆர்ம்ஹோல் ரவுண்டு குறைவாக வேணும் அப்படின்னா லென்த்தை குறைவு பண்ணிடுங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வந்து குறைச்சி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஆர்ம்ஹோல் ரவுண்டு சரியாக வந்துடும். சரியாக வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த லூஸ் வராது சரிங்களா. இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ண வேண்டியதை இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். ஆக இந்த எக்ஸ்ட்ரான கிளாத் எங்கே போகும், இந்த இடத்துல தான் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு சுருக்கங்களாக கன்வெர்ட் ஆகிறது சரிங்களா. இந்த இடத்துல சுருக்கங்கள் வர்றதுக்கு காரணம் இதுதான். இதில் பாருங்கள் இவ்வளோ கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸஸான கிளாத்து தான் நம்மளுக்கு இந்த இடத்துல சுருக்கங்களாக கன்வெர்ட் ஆயிரும் சரிங்களா. ஆக இந்த லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா சுருக்கங்கள் குறையும். அடுத்தது நம்ம நெக் விட்தும் ஷோல்டரும் சரியான அளவில் இருக்கணும். அப்படி எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சுருக்கங்கள் வரும் சரிங்களா. ஸ்லீவ் வந்து சரியாக இருக்கும், பட் இந்த இடத்துல பேக் பார்ட்டில் நம்மளுக்கு சுருக்கங்கள் வரும். இதுக்கு காரணம் நம்ம 1/2 ஷோல்டர் சரிங்களா, ஹாஃப் ஷோல்டர் சரியாக இருக்கணும். நெக் விட்தும் ஷோல்டரும் சரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல சுருக்கங்கள் வராது. இந்த இடத்துல சுருக்கங்கள் வர்றதுக்கு காரணம் நம்மளோட ஆர்ம்ஹோல் லென்த். இந்த லென்த்தை சரி பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல சுருக்கங்கள் வராது. இப்போ இது ரெண்டையுமே சரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபோல்டிங்கிலேருந்து 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இடத்துலையுமே. அதே போல் கீழ்ப்பக்கம் பாருங்கள் 1/2 இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த மார்க்கிங்லேருந்து 1/2 இன்ச் சரிங்களா. இப்போ நம்ம கிராஸ் வைஸில் லைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த இடத்துலையும் நம்ம லைன் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி வந்து நம்ம கிராஸ் வைஸ்ல லைன் போடும் பொழுது இந்த இடத்துல நமக்கு சுருக்கங்கள் குறையும் சரிங்களா இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிட்டோம் அப்படினா இது வந்து நேராயிரும் இந்த கிளாத் வந்து நேராயிரும் அப்ப இந்த இடத்துல நமக்கு சுருக்கங்கள் இருந்தாலும் இந்த கட்டிங்னால நமக்கு சுருக்கங்கள் வராது சரிங்களா இப்போ நம்ம இத கட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் கிராஸ் வைஸ்ல 1/2 இன்ச் கட் பண்ணிக்கலாம் Next, back neck வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் back neck அப்படினு பாத்தீங்கன்னா 6 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா 8.5 to 9 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இது நம்மளோட விருப்பம் அகலம் பாத்தீங்கன்னா அதே 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம் யூ neck வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன் back வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த சென்டர்ல தான் நம்ம கட் பண்ணோம் நம்மளுடைய சரியான அளவு அப்படிங்கிறது ஆம்கோல் சுற்று 9 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படினா எப்படி மார்க் பண்ணனும் குறைவா வேணும் அப்படினா எப்படி மார்க் பண்ணனும் அப்படிங்கறத நாம பாத்தோம் அதுக்காக தான் இந்த ரெண்டு மார்க்கிங்ல நாம மார்க் பண்ணனும் சரிங்களா இப்போ சரியான அளவுல தான் நாம கட் பண்ணனும் இப்போ பேக் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு இந்த செஸ்ட் ஹோல் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ஃபோல்டிங் அப்படிங்கறது நம்ம இந்த சைடுல தான் பண்ணனும் ஏனா அரேஞ்ச் மேலே தள்ளி நம்ம மார்க் பண்ணனும் இது ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண லைன் இல்லீங்களா இது செகண்டா மார்க் பண்ண லைன்ல தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணனும் இந்த இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கோங்க ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நமக்கு பார்க்கிறதுக்கு கிராஸா இருக்கும் பட் இந்த இடத்துல இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டீங்க அப்படிங்கற பட்சத்துல இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட் ஆயிடும் சரிங்களா பாருங்க பாக்கும் பொழுது நமக்கு இப்படி கிராஸா இருக்கு இல்லீங்களா இப்போ டாட் பிடிச்சிட்டோம் 1/2 இன்ச் வந்து டாட் பிடிச்சிட்டோம் அப்படினா இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட் ஆயிடும் ஆக இந்த இடத்துல சுருக்கங்கள் இருந்தாலுமே இத மாதிரி நம்ம கட் பண்றப்ப இந்த சுருக்கங்களை இது வந்து குறைச்சிரும் சரிங்களா குறைச்சிராது சுத்தமாவே வந்து கட் ஆயிடும் இந்த சுருக்கங்கள் கண்டிப்பா வந்து சுத்தமா கிளியர் ஆயிடும் சரிங்களா இது மாதிரி நம்ம கிராஸ் வைஸ்ல கட் பண்ணும் பொழுது அடுத்து arm length சரியா மார்க் பண்ணிக்கணும் அடுத்து half shoulder இந்த மூணு பாயிண்டையும் சரியா பண்ணிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு arm கோல்ல எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது சரிங்களா நம்ம இந்த பதியில பாத்தீங்கன்னா blouseல arm கோல் லூஸ் வர்றதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கறதையும் அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கறதையும் நாம கிளியரா பார்த்தோம் சில फ्रेंड्स வந்து நோட்டிபிகேஷன்ல உங்க वीडियोस வந்து வர்றது இல்ல மேம் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க பட் நான் வந்து வீக்லி 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நோட்டிபிகேஷன் வராதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது தெரியல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல் அப்படிங்கற ஒரு சிம்பல் வந்து காமிக்கும் அதையும் வந்து டச் பண்ணிக்கோங்க அப்ப கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதையும் மீறி வரல அப்படினா என்ன ரீசன் தெரியல ஆனா சேனலுக்குள்ள போய் நீங்க பட் சேனலுக்குள்ள போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா வந்து வீக்லி 3 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் Thank you, friends.